அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தினங்களுமே ஒவ்வொரு மகிமை வாய்ந்த தினங்களாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தினங்கள்லையும் ஒவ்வொரு கடவுளுக்கு ரொம்பவே உகந்த நாளாக கூட இருக்கு. கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறவங்க நல்ல நாட்களில் கடவுள்களுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு செயலாக பாவிக்கிறாங்க. அப்படி சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை சுற்றுவங்க ரொம்பவே முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. நவ கிரகங்களில் சனி பகவான் ரொம்பவே முக்கியமானவராக பார்க்கப்படுறாரு. சனி பிடிச்சா நன்மையும் செய்வார், நம்மளுடைய நிலை மாறினா தீமையும் செய்வார். நம்மளுடைய ஒழுக்கமான செயல்களை பொறுத்து தான் அவர் செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் இருக்கு. அப்படிப்பட்ட சனிக்கிழமை தினமான நாளைய தினம் என்ன மாதிரியான விரதம் இருக்கணும், இந்த நவ கிரகங்களில் சனி பகவான் எவ்வளவு முக்கியமானவர், மறந்தும் கூட இதெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முன்னோர்கள் இயல்பாகவே மெய்ஞானத்தின் மூலமாகவும் விஞ்ஞானத்தின் மூலமாகவும் நவ கிரகங்களை ஆராய்ச்சி செய்து எத்தனை கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகங்களுடைய நிறங்கள் என்ன, அந்த கிரகங்களை வழிபடுறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டிய சூட்சுமங்கள் இருக்கு அப்படின்னு புரிந்து அறிந்து தெளிந்து உணர்ந்து அது என்ன மாதிரியான கோவில்களாக அமைச்சு நம்ம வழிபடணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு சில வழிமுறைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. அதை தான் 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. நவகிரகங்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் சிறப்பான முறையில் செஞ்சு முடிக்க முடியுமா? 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களை விட சனி பகவானுக்கு வீரியம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. சனியை போன்று கொடுப்பவரும் கிடையாது, சனியை போல கெடுப்பவரும் கிடையாது. அப்படிப்பட்ட சனி பகவானை சனிக்கிழமைகளில் எந்த நேரத்தில் நாம் வழிபடுறோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நவகிரகங்களை சுற்றுவதற்கு சனியான நேரம் அப்படின்னா அது சனிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தான் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சுற்றி வரதால் மட்டுமே நவகிரகங்களுடைய பூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது நவகிரகங்களின் சூட்சம ஓரை அப்படின்னும் சூட்சம முகூர்த்தம் அப்படின்னும் இந்த நேரத்தை சொல்கிறாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்தையுமே வழிபட்ட பின்னர் கடைசியில் நவகிரகத்தை 9 முறை வலம் வரணுமாம். அந்த மாதிரி சுற்றும்போது நவகிரகங்களின் சோஸ்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டே சுற்றலாம். நவகிரக மந்திரங்கள் தெரியாதவங்க ஒவ்வொரு கிரகத்தையும் மனதில் நிறுத்தி கொண்டு சூரியனே, சந்திரனே, புதனே, சனியே, குருவே அப்படின்னு சொல்லி வழிபடலாம். இந்த ஓரைப்படி நவகிரகங்களை சுற்றுவதால் நவகிரகங்களின் ஆசீர்வாதம், அதாவது சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. கடவுளுக்கு நாம் விரதம் இருக்கிறது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லோரும் அறிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை ஒரு வகையான நேர்த்தி கடன் அப்படின்னே சொல்லலாம். மனுஷனுக்கு செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இது மூணுமே ரொம்பவும் முக்கியமானதும் அவசியமானதுமா பார்க்கப்படுது. இந்த மூன்றுமே பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து தான் ஆகணும். சனி பகவான ஆயுள் காரகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் கூட அமையுது. இருந்தாலுமே அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருக்கக்கூடியவர் பெருமாள். மேலும் சனிக்கு அதிபதி கூட இந்த விஷ்ணு பகவான் தான். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினமாகவும் கருதப்படுது அப்படின்றதால சனிக்கிழமைகளில் விரதத்தை அனுஷ்டிக்கிறதால நம்ம நினைக்கிற காரியம் ரொம்பவே கூடிய விரைவில் கைகூடுமாம். பகவான் மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் குறிப்பாக கண்ணனா அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்க்கையுடைய உண்மை நிலையை எடுத்துரைத்ததுக்கு அப்புறமா உலகில் பாவங்கள் குறையவே கிடையாது. அதனால் பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு என்னும் மனிதனுக்கு இந்த சனிக்கிழமை விரதமே பரிகாரமாக அமைஞ்சிருக்கு. விரதங்களில் சனிக்கிழமை விரதம் ரொம்ப ரொம்ப எளிமையான விரதமாக பார்க்குறாங்க. பகல் வேளையில் பழமும் நீர் கலந்த பானத்தை மட்டுமே சாப்பிட்டு இரவில் எளிய உணவோட விரதத்தை முடிக்கலாம்.
பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு மாலை வேளையில் போய் எள் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே நன்மையான விஷயமா பார்க்குறாங்க. எல்லா மாதங்கள்லையுமே சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படின்னா கூட புரட்டாசி மாத சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினமாக அமைய பெற்றிருக்கு. ஒருவர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறதால ஆண்டு முழுவதுமே சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலனை பெறுவாங்களாம். வாழ்க்கையில் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்கலாம். பெருமாளை சனிக்கிழமை அன்னைக்கு ஆராதனை செய்து வழிபாடு செய்கிறதால சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மளை காத்தருள்வார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு. நாம் கடவுளுக்கு விரதம் இருக்கிறது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதற்காகத்தான். செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானதும் அவசியமானதுமாக இருக்கு. இது எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் விஷ்ணு பகவானை நினைச்சு விரதம் இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற விரதங்களை விட சனிக்கிழமை விரதத்துக்குன்னு தனி மகத்துவமே இருக்கு. ஒரு மாதத்தின் வளர்ப்பிறையில வரும் எந்த ஒரு சுக்லபட்ச முதல் சனிக்கிழமையில ஒருவர் விரதத்தை தொடங்கலாம். இந்த விரதம் 11 வாரம் துவங்கி 51 வாரங்கள் வரைக்குமே கடைபிடிக்கிறதால அது நமக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சனி பகவானுக்கான பூஜைகளை முறைப்படி செய்து இப்படிப்பட்ட பூஜையை அனுஷ்டிக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு அழைக்கிறோம். அதாவது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும். விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்க காலங்காத்தால எழுந்து புனித நீராடி கருப்பு அல்லது அடர் நீல நிறத்துல உடைகளை அணிந்து கொள்ளலாம். இரும்பு உலோகத்தால செய்யப்பட்ட சனி பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடுறது இன்னும் கூடுதல் சிறப்பா பெற்றுக் கொடுக்குமாம். பூஜை செய்யறப்போ கருப்பு சாயலான மலர்கள், எள்ளு மற்றும் கருப்பு வஸ்திரம் சனி பகவானுக்கு படைக்கப்பட வேண்டும் அப்படின்றது அவசியமா பார்க்கப்படுது. அதோட வேக வைத்த அரிசியையும் வைக்கலாம். இந்த பூஜையை சனி பகவானுடைய மந்திர உச்சாரணையோட அல்லது சனி பகவானுடைய கதை உபதேசத்தோட முடிவடைறது ரொம்ப ரொம்ப கூடுதல் நன்மையை நமக்கு பெற்றுக் கொடுக்குது. இந்த பூஜையை அனுஷ்டிக்கக்கூடிய பக்தர்கள் அனுமான் அல்லது பைரவர் கோவிலுக்கு போகலாம். இல்லனா விஷ்ணுவின் கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம். ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்ததுக்கு அப்புறமா சூரிய அஸ்தமனத்திற்கு பின் உணவை உட்கொள்றது இந்த விரதத்தின் முழு பலனையும் நமக்கு பெற்றுக் கொடுக்குது. சனிக்கிழமை விரதம் ரொம்பவே எளிமையானதுன்னு சொல்றாங்க. அதாவது அந்த தினத்துல பகல்ல பாலும் நீர் கலந்த பானத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு இரவு வேளையில எளிய உணவோட விரதத்தை முடிக்கலாம். மாலையில பக்கத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் கோவிலுக்கோ அல்லது சனிக்கிழமைகள்ல அனுமன் மற்றும் பைரவர் கோயில்களுக்கோ போயிட்டு இந்த விரதத்தை முடிக்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த கோவிலுக்கு போகிறப்போ சனி பகவானுக்குன்னு தனியா இருக்கக்கூடிய சன்னதியில அவருக்கு எள் கலந்த நல்லெண்ணெயை ஏற்ற வேண்டும். இல்லைன்னா நவகிரகங்கள்ல கூட இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இப்படிப்பட்ட எள் தீபத்தை ஏற்றி வழிபடுறது ரொம்பவும் சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஒரு செயலாதான் இருக்கு. சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களையுமே கடைபிடிக்கலாம். இருந்தா கூட புரட்டாசி மாத சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான சனிக்கிழமையா பார்க்கப்படுது. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறதால ஆண்டு முழுவதுமே சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்குமா? சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சனிக்கிழமை விரதத்தை அவங்க கடைபிடித்து நல்ல பலன்களையும் சௌபாக்கியத்தையும் செல்வங்களையும் பெறலாம். சாதாரணமாகவே ஒருவர் விரதம் இருக்காங்க அப்படின்னா அவங்க நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. அதாவது கடவுள் இருக்கார் அப்படின்னா அவருக்குரிய சில விரதங்களையும் சில முக்கிய விஷயங்களையும் அவருக்காக நம்ம செஞ்சு கொடுக்கறதால கடவுள் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. ஒரு விரதம் அனுஷ்டிக்கிறதால உடல் ரீதியா சில மாற்றங்கள் ஏற்படும். அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா கூட உபவாசம் மேற்கொள்றது நம்மளுடைய உடல் ஜீர்ண உறுப்புகளுக்கு சாந்தி கொடுக்கும் விஷயமா தான் அமையுது. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மளுடைய இந்த விரத முறையானது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது கண்டிப்பா அறிவியல் ரீதியாகவும் துணை புரியுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனிக்கிழமை விரதங்களை மேற்கொள்றதால பல நன்மையான விஷயங்கள் கிடைக்கும். அதோட சனி பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கப்பெறுது. அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொண்டு நீங்க சனி பகவானுடைய ஆசையை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.